மூலப்பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் உள்ள 400 ஃபவுண்ட்ரி தொழிற்கூட்டங்கள் வருகின்ற 16ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. கோவை மாவட்டத்தில் 400 குறு மற்றும் சிறு பவுண்டரிகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஃபவுண்ட்ரி தொழில் சார்ந்த மூலப்பொருட்கள் விலை 30% வரை உயர்ந்துள்ளது. இதனால் ஃபவுண்ட்ரி தொழில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மூலப்பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி வருகின்ற 16ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கோவை குறு மற்றும் சிறு ஃபவுண்ட்ரி அதிபர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சிவசண்முகக்குமார், மூலப்பொருட்கள் விலையேற்றத்தினால் ஃபவுண்ட்ரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் செயற்கையாக மூலப்பொருட்கள் விலையேற்ற மற்றும் தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். மூலப்பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இதனால் கோவை மாவட்டத்தில் உள்ள 400 ஃபவுண்டரிகள் பங்கேற்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனால் நாள் ஒன்றுக்கு 30 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்படும் எனவும் இத்தொழிலை சார்ந்துள்ள 2 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இத்தொழிலை சார்ந்து இயங்கி வரும் வெட் கிரைண்டர், என்ஜினியரிங், மோட்டார் பம்புகள், ஆட்டோமொபைல்ஸ் உள்ளிட்ட தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த 30% இன்க்ரீஸ் வந்து உடனடியாக கவர்மெண்ட்டு என்னனால இந்த இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி டிசம்பர் மாதமே இது நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018, 2017 இதில் எல்லாமே டிசம்பர் மாதத்துலேயே இந்த இன்க்ரீஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஓரளவுக்கு நாங்கள் பழைய நிலைக்கு வர்றதுக்காக எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் 60% ரீச் ஆன போது இந்த மாதிரி விலையேற்றம் வந்து திருப்பியும் எங்களை முடக்குது. எங்களால் ப்ரொடக்ஷனும் கொடுக்க முடியாது, சப்ளையும் வாங்க முடியல. இதை தவிர இந்த எங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வேண்டியும் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா எங்களுக்கு வேண்டிய ரிக்குயர்மெண்ட்டு ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த டிசம்பர் ஜனவரி நவம்பர் மாதங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பம்ப் இண்டஸ்ட்ரீஸோட ரிக்குயர்மெண்ட் அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் தட்டுப்பாடு கிரியேட் பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்குங்க எங்ககிட்ட. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து 2-3 கோரிக்கைகள் நாங்கள் முதல்ல வச்சுருக்கிறது, உடனடியாக இந்த கட்டுங்கடுங்காத விலையேற்றத்திற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான உடனடியாக ஒரு தீர்வு இது பண்ணணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த விலையேற்றத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு ஏன்னா மீதி எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸுங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருக்கும்போது, அத்தியாவசிய பொருட்களுக்கும் அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது, ஏன் எங்களுடைய மூலப்பொருட்கள் இது வந்து இதில் நான் 10 ரூபா கிலோக்கு ஏற்றினேன்னா அது வந்து பம்ப் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் டெக்ஸ்டைலில் எல்லாத்துலேயுமே அதோடய விலையேற்றம் அப்படியே மாறி மாறி போகும். கடைசியில் பாதிக்கப்படிய போகிறது மக்கள் தான். மக்கள் பம்பு வாங்கினாங்கன்னா இன்றைக்கி அந்த என்னோடய 10% ஏறிச்சுன்னா அதே 10% பம்போடது விலையும் ஏறும். அப்போ என்ன ஆகுங்க, பாதிக்கப்படைய போகிறது மக்கள் தான். அது இந்த அத்தியாவசிய பொருட்கள் எப்படி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்கிறோமோ அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ரைஸுங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரைஸு மினிமம் ஒரு விலையேற்றங்கிறது 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ ஒரு தடவை இருந்துச்சுன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட கேட்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட்டு, நாளன்னைக்கு ஒரு ரேட்டுன்னா இன்றைக்கி உங்களுக்கு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே 1000 ரூபா பிகேன் விலை ஏற்றியாச்சுங்க. இப்படியே போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் எங்கள் கமிட்டியில் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் ஆல்ரெடி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இது உடனடியாக இதுக்கான தீர்வு காணணுங்கிறதுக்காக வருகிற 16/12/2020 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை செய்வதென்று முடிவு செய்துள்ளோம்.